ஃப்ரெண்ட்ஸ் வனத்துறையில் தான் வந்து ஒரு புதிய நிரந்தர வேலைவாய்ப்பு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் மினிமம் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பெண்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது சேலரியை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் நைன்ட்ரிலிருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சாலரி வந்து இருக்கும் பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் ப்ரொசர்ஸ் தரலாமல் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஒன் ஜூலை வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ தமிழகம் முழுதான் அனைத்து மாட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ சோகாய்ஸித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஐசிஎஃப்ஆர்இ ஸோ இந்தியன் கவுசில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் இந்த வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா இதுக்கு கீழே வந்து இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணி ஃபோட்டோ மேடம் வந்து உங்களை சைன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேமில் இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்லேருந்து ஸோ ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள் நீங்கள் பே பண்ணதுக்கான இருந்து டிடியோட நம்பர்லேருந்து டேட்டு எந்த பேங்க்கில் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் ஃபோட்டோஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சரி நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இணைச்சி வந்து பாருங்கள் எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இங்கேயே வந்து அட்ரஸ் இருக்குது இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தேர்ட்டி ஒன் ஜூலை வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமாக வந்து அந்த போஸ்டல் கவரில் வந்து மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் போஸ்டாஃபுன்னு போட்டு எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து அந்த போஸ்டல் கவரில் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து வந்துருக்குன்னா ஸோ மொத்தமாக ரெண்டு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க லோயர் டிவிஷன் கிளர்க்குங்கிற கேட்டகிரிக்கும் எம்டிஎஸ் கேட்டகிரிக்கும் போஸ்டிங் வந்துருக்கு லோர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து பாருங்க சேலரி வந்து நைன்டீன் தௌசண்ட் நன் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டுவெல்த் வந்து நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி டைப்பிங் ஸ்பீடுமே உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பாருங்க பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்க பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டென்த்து மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாருங்க இதில் கொடுத்துருக்காங்க பத்திரம் அதில் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது டென்த்து மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும் நீங்கள் வந்து தரளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் தரளமாக இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டாக சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தேழு ஏழு வயசு வரைக்கும் இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து முந்நூறுபா வந்து நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் அது வந்து நீங்கள் டிடி எடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது எந்த டைமில் டிடி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க டேரக்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் டே பயோடைவர்சிட்டி பேபிலிட் ஹைதராபாத்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நேமில் தான் நீங்கள் டிடி எடுக்க போகிறீங்க அந்த டிடிக்கான காப்பியும் வந்து சொல்லி சொல்கிற மாதிரி நான் வந்து அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து பாருங்க ஓஎம்ஆர் பேஸில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது அதுக்கான குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பார்த்திங்கனா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ மார்க் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்திருந்தா இதுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க செலக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து வைப்பாங்க டைப்பிங் டெஸ்ட் அந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சோ இதில் வந்து பாருங்கள் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்